தமிழ்நாட்டைப் போன்றே கர்நாடகாவிலும் நேற்று முன்தினம் வருமான வரி அதிகாரிகள் அதிரடியாக சோதனை செய்தனர். ஆனால் தமிழ்நாட்டைப் போன்று ஹோட்டல்களில் அல்ல, அங்குள்ள பிரபல நடிகர்கள் மற்றும் தயாரிப்பாளர்களின் வீடுகளில்தான் இந்த ரெய்டு நடத்தப்பட்டது. அதன்படி நடிகர்கள் சுதீப், யஷ், சிவராஜ்குமார், புனித் ராஜ்குமார் ஆகியோர் வீடுகளிலும், தயாரிப்பாளர்களாகிய ராக்லைன் வெங்கடேஷ், ஜெயண்ணா, சி ஆர் மனோகர், விஜய் உள்பட சுமார் 8 பேரின் வீடுகளிலும் அலுவலகங்களிலும் வருமான வரித்துறையினர் அதிரடியாக சோதனை செய்தனர். இந்த சோதனையில் சுமார் 200க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் ஈடுபட்டனர். சோதனையில் பல ஆவணங்கள், நகைகள், பணம் போன்றவை கைப்பற்றப்பட்டு ஆய்வுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இதனால் கன்னட திரையுலகில் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதில் சிவராஜ்குமார் மற்றும் புனித் ராஜ்குமார் ஆகிய இருவரும் அண்ணன் தம்பிகள் ஆவர். இவர்கள் மறைந்த கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாரின் மகன்கள் ஆவர். சுமார் 23 இடங்களில் நடைபெற்ற இந்த வருமான வரி சோதனைக்கு காரணம் என்னவென்று ஆராய்ந்தபோது, சிவராஜ்குமார் மற்றும் சுதீப் நடித்த படம் அதிக பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு அதிக லாபம் கிடைத்தது. அதே நேரத்தில் புனித் ராஜ்குமாரும் ராக்லைன் வெங்கடேஷும் கன்னட படங்களை தயாரித்து அதிக வருமானம் ஈட்டியுள்ளதால் இந்த அதிரடி ரெய்டு நடத்தப்பட்டதாக தெரிகிறது. அதேபோல் நடிகர் யஷ் நடிப்பில் சமீபத்தில் வெளியான KGF கன்னட படம் தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி என 4 மொழிகளில் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த படம் 50 கோடியில் தயாரானது. ஆனால் இந்த படம் வெளியான 10வது நாள் முடிவில் 150 கோடிக்கும் அதிகமாக வசூல் செய்தது. கன்னட பட உலகிலேயே முதல் முறையாக இந்த அளவிற்கு வசூலித்த முதல் படம் இதுதான். இதனால்தான் யஷ் மீதும் ரெய்டு நடத்தப்பட்டுள்ளது. வருமான வரித்துறையின் இந்த நடவடிக்கையால் தற்போது தமிழ் நடிகர்கள் மட்டுமல்லாது கேரளா, ஆந்திரா, மும்பை போன்ற அனைத்து சினிமா நடிகர்களும் தயாரிப்பாளர்களும் கதிகலங்கியுள்ளனர். வருமான வரித்துறையின் அடுத்த டார்கெட் நீங்களாக கூட இருக்கலாம்.